அசுத்த தேகத்தை பற்றி பேசும் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள், பகைவனை வெல்லுங்கள். நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள், பகைவன் வெல்லுண்ணா. பகைவனை யார் என்னன்னா, உன் உடம்பே உனக்கு பகையா இருக்கு. உன் உடம்பே பகை, உன் காமியமே பகை, உங்களை சேற்றுமே பகை, பசியே பகை, கோபமே பகை, உனக்கு அறியாமையே பகை. அதை பகையை வெல்லுங்கள்மா. பகை வெல்லுன்னு சொல்லும்போது அதோட நோக்கமே பகை வெல்லுன்றது. பகை வந்தால் நட்பாக்கி கொள்றான், உடம்பை நட்பாக்கி கொள்ள வேண்டும். ஞானிகள் என்ன செய்கிறான், உடம்பை நட்பாக்கி கொள்கிறான். இப்போ குடும்ப சராசரி மக்கள் என்ன செய்கிறான், பகையை வெல்ல முடியாமல் செத்து போகிறான். ஞானிகள் பகையை நட்பாக்கி கொள்கிறான். பகை என்பது என்ன, காமதேகம். அது நட்பாக்கி கொண்டான். சரி, நட்பாக்கி கொண்டா எப்படியா முடியாது, இதுக்கு என்ன உபாயம் தான். யாருக்காக பகையை நட்பாக்கி கொண்டானோ அவனை பிடிச்சு கொண்டான். ராணி ஞானிகள் ராமலிங்க சாமிகள் மாணிக்கவாசகம் திருஞான சம்பந்தரெல்லாம் பகையை நட்பாக்கி கொண்டார்கள். பகையை நட்பாக்கி கொண்டார்கள். நம்ம பகையை வெல்ல முடியல. பகையை வெல்ல முடியும்னு சொன்னால் நரத்தின் மூப்புக்கு உட்பட்டது. அப்போ பகை முன்னே சொன்னோம், பகை பசியாக, காமமாக, மும்மலை சீற்றமாக, நரத்தின் மூப்பாக, கீழே இருமலாக, கோபமாக, இன்னும் அணைகள் கேடாகும் பகை. அப்போ அந்த பகையை உடைக்கிறான். பகையை நட்பாக்கி கொள்வதுன்னா அப்போ தேகத்தை வசப்படுத்திக் கொள்ள வேண்டும். தேகத்தை வசப்படுத்தி கொண்டால் தேகத்தை வசப்படுத்துறதுக்கு என்ன உபாயம், வாசி வசப்பட வேண்டும். வாசி வசப்படுத்துறதுக்கு என்ன உபாயம், அன்புணர்ச்சி மிகுந்திருக்க வேண்டும். வாசி வசப்படுவதற்கு கருணையே மிகுந்திருக்க வேண்டும். அப்போ தய சிந்தை மிகுதியாக இருக்க வேண்டும். தய சிந்தை உள்ளவனுக்கு தான் வாசி வசப்படும். வாசி வசப்பட்டால் ஆன்மா வசப்படும். ஆன்மா வசப்பட்டால் தேகம் வசப்படும். அப்போ வாசி வசப்படுது, வாசி வசப்பட்டால் ஆன்மா வசப்படுது. ஆன்மா வசப்பட்டால் அசுத்தம் நீங்கியது. அசுத்தம் நீங்கிவிட்டால் பகைவன் நீங்கிவிட்டான். இப்போ பகைவன் தான், பகையை தான் மீண்டும் பிறவி காரணமாக இருக்கிறான். இப்போ பகைவன் கீழே இருமலாக இருக்கிறான், கவகமாக இருக்கிறான், நரத்தின் மூப்பாக இருக்கிறான், பசியாக இருக்கிறான். பசி ஒளிந்து விட்டது, காம ஒளிந்து விட்டது, பசி ஒளிந்து விட்டது. மும்மலத்துக்கு வேலையே இல்லை. மும்மலத்துக்கு எங்கள் பசிக்கு மும்மலத்துக்கு வேலையே இல்லை. பசி ஒளிந்து விட்டது, வேர்வைக்கு வேலை இல்லை. பசி ஒளிந்து விட்டது, உடம்பு தாற்றம் இருக்காது. அப்போ ஏன் பசி ஒழிக்கிறது, மூச்சு கட்டு ஏக்கம் தானே பசி ஒழிப்பேன். மூச்சு கட்டு ஏக்கம் இருந்துக்கிட்டு தானே இருக்கும். அப்போ நிறுத்த முடியுமா, நிறுத்த சேர்த்து போவேன். அப்போ அதோட பழகு, மூச்சோட பழகிட்டு வா. மூச்சு கட்டோட பழகி ஆசன் ஆசி ஆசன் ஆசி பெற்று வாசி வசப்படுத்திக்க. வாசி வசப்பட்டா ஆன் வசப்படும். ஆன்மா வசப்பட்டா தேக குற்றம் நீங்கும். தேக குற்றம் நீங்கினால் சத்து நிலைப்படுத்தி கொள்ளலாம். சத்து நிலைப்படுத்தி கொண்டால் என்று பேரானந்தத்தில் இருக்கலாம். அப்போ காம ஒரு இல்லறத்தான் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே இல்லறத்தை அனுபவிக்க முடியாது. ஞானிகள் பல கோடி யுகங்கள் பேரானந்தத்தில் இருப்பார்கள். பல கோடி யுகங்கள் பேரானந்தத்தில் கூடிய வாய்ப்பு தருவதுதான் ஜீவகாணி ஒழுக்கமாக. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.